ஹலோ மக்கள், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாருங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவோ M10. அதுவும் ரெட் கலரில் சும்மா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டோட கொடுத்துருக்குறானுங்கள். முதல் ஏற்கனவே ஒரு M10 வச்சுக்கிறானுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பார்த்தீங்கன்னா 7th லெவலோட இருக்குது, பார்த்தீங்கன்னு சொன்னால் 8th லெவலில் சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து குழந்திருக்கானு எக்கச்சக்க யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டாங்க. முதலே வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இப்போ கன்ற பவர் என்ன மாதிரி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ற பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பவர், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அப்படி கொடுத்துருக்குறானுகள். மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கண்ணுகளில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் இல்லாட்டி கொஞ்சம் கடுப்படிக்க வேறு கண்ணை வச்சுட்டு ஒரு டைம் உண்மையிலே வெறி ஆகி விட்டுரும். பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், உண்மையிலே ரெட் கலரில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி என்னமோ கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வேற வடிவாக இருக்கணும். ஃபெஸ்ட் லெவல்லே உண்மையிலே நல்லா தான் இருக்குது இந்த கண்ணு. செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதில் பவர் அப்படியே கொடுத்துருவாங்க. கில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கில் எஃபெக்ட்டும் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. கில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கில் மெசேஜ், கில் எஃபெக்ட் இல்லை கில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது லெவல் போட்டி மாதிரி கண்ணில் ஏதோ பளிச்சு பளிச்சின்னு கொஞ்சம் ரெட் கலர்ல பறந்து கொண்டிருக்க மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்கிறானுங்க. இனி வரப்போ எக்கச்சக்கமான விவோ கன்லாம் விட போறாங்க. பாத்தீங்கன்னா சொல்லி விட்டு கொண்டே இருக்க போறாங்க. விட்டு கன் எல்லாமே இனி 8th லெவல்லாம் இருக்க போகும். சில பேர் நீங்க ஜோசி வச்சுக்கோங்க எப்படி இருக்க போகணும் அந்த கன்ஸ் எல்லாம். அடுத்த 3rd லெவல் பாத்தீங்கன்னா 3rd லெவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கன் கொஞ்சம் பெருசாக்கி வாழ எல்லாம் முளைச்சி பாத்தீங்கன்னா மேல என்னமோ இன்னும் பறந்து கொண்டிருக்க மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி பாப்பது டிஃப்ரெண்டா இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்தா அப்படி ரெட் கலர்ல அப்படி இன்னமும் கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா அது என்ன எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேற லெவலில் மாற்றி விட்டுருக்காங்க கண்ணையே. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th லெவல் 4th லெவலில் பார்த்தீங்கன்னா எனிமிக்கு அடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலரில் பளிச்சு 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 பளிச்சுன்னு சொல்லி அடிக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருப்பாரு. முதல் இருந்த எம்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலரில் இருக்கும். அது பச்சை கலர் அப்படியே அழுகி ஊற்றுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இது அப்படியே எனிமியில் படுற மாதிரி இருக்குது. பாருங்கள் எனிமிக்கு அடிக்கிற டைம் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் போது இப்படி தான் இருக்குமா இப்படி தான் இருக்கும் போது. அடுத்த கில் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எனிமி அடி செத்துட்டாண்டு வைங்க அப்படி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன் புல்லட் போடுற இது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கன் புல்லட் தெரிக்கிறது பார்த்தீங்கன்னா புல்லட் ரெண்டு ஒன்று தானே ரெண்டே ஒன்று ஒன்று மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னால் வந்து முடியாது நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கில் எஃபெக்ட் நம்ம அடிச்சு முடியும் பார்த்தீங்கன்னா மற்ற பச்சை கலர் எம்டன் அந்த இவோ எம்டன் பார்த்தீங்கன்னா அப்படி அழுகி ஊற்றுவான். இது பார்த்தீங்கன்னா அப்படி என்னமோ படத்துக்கு கீழே அப்படி அவனை விழுந்துடுறான். பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கு. அடுத்து 6th லெவல் பார்த்தீங்கன்னா கன் கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டு பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததை விட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகி அப்படியே கொழுந்து விட்டு எறிய வலிக்கிறது. பக்கத்தில் கொஞ்சம் ரெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே வாலும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக அந்த மாதிரி கீழே ஒரு என்னமோ ஒரு இது மாதிரி முளைச்சி இருக்குது. பாருங்கள் அடுத்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7th லெவலே அமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க. 8th லெவலில் அமௌண்ட் கொடுப்பானுங்க பார்த்தா 7th லெவலே அமௌண்ட் கொடுத்து வெறியாக்கி விட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெக்ஸ் பண்ணி முடிய பார்த்தீங்கன்னா மெக் பண்ணுறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கண் இப்படி தான் இருக்கும். வால் பார்த்தீங்கன்னா என்னமோ அப்படியே அடிச்சு அடிச்சு என்னடா தான் செய்கிற மாதிரி இருக்கு. பாருங்கள் வால்லேருந்து என்ன விஷம் போகிற மாதிரி இருக்குது. இது நம்ம நட்டுவக்காளி அதை வச்சு அதை பார்த்தீங்கன்னா அதை மெயினாக வச்சு தான் அந்த கன் செஞ்சிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் நட்டுவக்காலியை வச்சு தான் இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் பாருங்கள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2nd இருக்குது போடுறோம். பாம்பா அமௌண்ட் நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு 8th லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஷாட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியலை. நம்ம கண்ணால் இனிமேல் ஷூட் பண்ணி முடிய கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும்போல அதான் கில் எஃபெக்ட் ஃபைனல் எஃபெக்ட் சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க மக்களே. அது என்னென்னு சொல்லி எனக்கும் தெரியலை. பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணால் அடிச்சு முடிய பார்த்தீங்கன்னா இப்படி என்னமோ ஒரு பெரிய இந்த நட்டு வகையில் நான் சொன்னேன் முதலே. அது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீட் வரும். ரீலோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க ரீலோட் பண்ணும்போது இது ஒரு ஜாதி எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன் பாருங்க அப்படியே அடிக்கும்போது பழிச்சு பழிச்சுன்னு அடிக்குது. ஆனால் ரீலோட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க. எந்த கண்ணிலுமே கொண்டு வராத ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த கண்ணில். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற டைம் வருது. எனக்கு பிடிச்சிருக்க போது இந்த ஃபைனல் ஷாட்னு ஒன்று கொடுத்துருக்கிறதுனால இது என்ன சாமான் தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி வந்து கடைசி லாஸ்ட்டாக அடித்து ஃபுல்லாகவே முடிச்சு முடிய பார்த்தீங்கன்னா அந்த நட்டோ காளி மாடி வந்து பய உள்ளே அப்படி வெட்டி அடிக்கிட்டு போயிடும் போல அதான் கொடுத்துருக்காங்க போல. பார்த்தீங்கன்னா இந்த கன் இன்னொரு 5 டேஸில் 5 டேஸ்க்கு முன்னுக்கே வந்துருவாங்க. மேக்ஸிமம் 5 டேஸ் தான் அதுக்கு முன்னுக்கே வந்துடும். அடுத்து மாதிரி இந்த அந்த இவன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஸ்கின் அப்படி கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின் பற்றி ஒருத்தருமே காய்ச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் பாருங்கள் பைக் ஸ்கின் எல்லாம் கொடுக்க போகிறானுங்கள். இப்படியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கடைசி 3000 3000 2000 டைமண்ட் அப்படிக்குள்ள அப்படிக்குள்ள முடியும். நீங்கள் கூடலாம் முடியும் நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபேரட் வில்லாம் விடுவானுங்க அனைவரும் ஃபேரட் வில். அப்படி இல்லாட்டி அந்த ரிங்கு வெளில விட்டு அது ரிங்கு வெளில விட்டானுங்கன்னா டைமண்டுக்கு சேக்கமாக போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை மெக்ஸ் பண்ணுறதுக்கான டோக்கன் வாங்கலாம். எனக்கு அந்த பேர்லாம் தெரியல டோக்கன் பார்த்தீங்கன்னா. அது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் அதான் பாருங்கள் டோக்கன். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணை பார்க்கும்போதே ஆசையாக தான் இருக்குது. ஆறாரு எடுக்கிற பிளான் இருக்குது சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. இப்படி எக்கச்சக்கமான ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம ஃபுல்லாக போட்டு கொண்டு வரோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொன்னால் அப்போ தான் நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடுற டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. இனி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போமா பட்டா.